தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்றும் ஆரோக்கியத்துடன் மீண்டும் தமிழகத்தினை ஆட்சி செய்வார் என்றும் பிரபல ஜோதிடர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் 22 முதல் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 12 அவரது முகத்தை கூட பார்க்க முடியாமல் தொண்டர்கள் கவலையடைந்துள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிட்டாலும் அவரது உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவி வருகின்றன. ஒவ்வொருவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஜோதிடரிடம் ஜாதகத்தை கொடுத்து பார்ப்பது வழக்கம். முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதிலிருந்தே தொண்டர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என கோவில் கோவிலாக சென்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாதகப்படி அவரது உடல்நிலையில் உள்ள பிரச்சனை மற்றும் அது எப்போது சரியாகும் போன்ற தகவல்கள் சமூக வலைதளமான வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் ட்விட்டரில் பரவி வருகிறது. அதிமுக தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றில் வந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாதக தகவலில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்தில் குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறது. குரு நமது பிராணனை குறிப்பார், ராகு அதை தடுக்கும் செயல்களை செய்வார். தற்போது எனவே பிறப்பு குருவுக்கு திரிகோணத்தில் கோச்சார ராகு செல்லும் போது இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இருப்பினும் கோச்சார குருவின் பார்வை பிறப்பு சுக்கிரன் மீது இருப்பதால் மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும், மேலும் செய்யும் பரிகாரங்கள் பலிக்கும். இவருக்கு குரு கல்லீரல் மற்றும் சுவாசத்தை குறிப்பவர், எனவே இந்த உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறியுள்ளனர். அமாவாசை நாளில் தொடங்கி பரிகாரமாக ராகுவின் அதிதேவதை தெற்கு திசை பார்த்த காளைக்கு பால் அபிஷேகம் 9 ராகு காலத்தில் செய்வது நல்ல பலனை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செய்ய தொடங்கியுள்ளனர் அதிமுக தொண்டர்கள். முதல்வர் ஜெயலலிதா சிம்மராசி, மகம் நட்சத்திரம், மிதுன லக்னம் என்பது அனைவருக்கும் தெரியும். கேது திசையில் பிறந்த ஜெயலலிதாவிற்கு தற்போது குரு திசை சனி புத்தி நடக்கிறது. ஒருவரின் ஜாதகத்தில் தசா புத்தி மாறும் போது விபத்து உடல்நலக்குறைவு ஏற்படுவது வழக்கம். பரிகாரங்கள் செய்வதன் மூலம் இந்த சிரமங்களை தவிர்க்கலாம் என்று சொல்வார்கள். கோடிக்கணக்கான தொண்டர்கள் செய்யும் பிரார்த்தனைகள் ஜெயலலிதாவை காக்கும் என்கின்றனர் தமிழகத்தில் உள்ள பிரபல ஜோதிடர்கள். புரட்டாசி மாதம் சூரியன் கன்னி ராசியில் இருக்கிறார். குரு பெயர்ச்சி சமீபத்தில் நடைபெற்றதால் கன்னியில் குரு இருக்கிறார். இது ஜெயலலிதாவின் சிம்ம ராசிக்கு 2 இடமாகும். ஜென்ம ராசியில் இருந்த புதன் இன்று முதல் கன்னி ராசிக்கு மாறுகிறார். இது 2 இடமாகும். சிம்மத்தில் தற்போது ராகு அமர்ந்திருக்கிறார். தசா புத்தியின் நிலைகள் பற்றி சனி பகவான் தற்போது ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் 4 இடத்தில் இருக்கிறார். இப்போது குரு திசையில் சனி புத்தி நடப்பதால் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. செவ்வாய் தற்போது 5 இடத்திலும் அமர்ந்துள்ளது. ஜெயலலிதாவின் தைரியஸ்தானம் வலுவாக உள்ளது. அவர் உடல்நலக் கோளாறுகளை ஜெயித்து விரைவில் மீண்டும் வந்து நல்லாட்சி தருவார் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். சனி பகவானின் நிலை. ஜெயலலிதாவின் ராசியில் தற்போது சனி பகவான் ராசிக்கு 4 இடமான விருச்சகத்தில் உள்ளார். தற்போது தேக ஆரோக்கிய குறைபாடு உள்ளது. சனி பகவான் உடல் பாதிப்பையும் ஏற்படுத்தினாலும் நல்லதையே செய்வார் என்கின்றனர் ஜோதிடர்கள். டிசம்பர் 5, 2016 பின்னர் அவர் உடல்நலம் உபாதைகள் நீங்க பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நாடாழ்வார் என்றும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இவரது ஜாதகத்தை பற்றி வெளிநாட்டு ஜோதிடர் என்ன சொல்கிறார்? ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த தாசித்தி என்ற ஜோதிடர் சென்னை வந்துள்ளார். அவரது இயற்பெயர் மைக்கேல் டோத். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாதகம் பற்றி ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு கடந்த 2014 அக்டோபர் மாதத்தில் இருந்து உடல்நல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவருக்கு இப்போது சனி புத்தி நடக்கிறது. அவரது ஜாதகப்படி 6 இடத்திற்குரிய சனி தற்போது விருச்சகத்தில் சஞ்சரிக்கிறார். குரு தற்போது பாதகாதிபதியாக உள்ளார். இதனால்தான் அவருக்கு ஜாதக பிரகாரம் தற்போதைய உடல் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளது. 2017 ராகு இடம்பெயர்கிறார். அதன் பிறகு பிப்ரவரி மாதத்தில் இருந்து லக்னாதிபதி நன்மைகளை அள்ளித்தருவார். தற்போது சிகிச்சை அளித்து வரும் இளம் டாக்டர் ஒருவரின் முயற்சியால் ஜெயலலிதாவின் உடல்நிலை நன்கு தேறி வருகிறது. இந்த இக்கட்டான சூழலில் இருந்து ஜெயலலிதா நிச்சயம் விடுபட்டு மீண்டும் எழுவார். இதன் பிறகு 2 அவருக்கு எந்த பிரச்சனையுமின்றி சிறப்பாக நிர்வாகம் நடத்துவார். ஜெயலலிதா ஜாதகம் உண்மையிலேயே ஒரு அருமையான யோக ஜாதகம். அவர் தன்னலமற்ற தலைவர், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அது நிச்சயம் நடக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெயலலிதா பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்கள் மற்றும் அவருக்கு வாக்களித்த தமிழக மக்களின் பிரார்த்தனையாக உள்ளது.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.